சின்னமலை சிறிய டவுன், கோவில்களும் சிற்பங்களும் குகைகளும் நிறைந்த ஊர், உல்லாச பிரயாணிகளை கவரும் இடம். சின்னமலையிலிருந்து விரிந்து பறந்திருக்கும் இந்த ஏரியை படகு மூலம் கடந்து அக்கறை செல்ல வேண்டும். அக்கறையில் மலைமேல் கிராமத்து மக்கள் ஆடு மேய்க்கும் இடம் அது. ஆடு மேய்க்கும் இடத்தை ஒட்டி இந்த பாழடைந்த காட்டுக்கருப்பர் கோவில். இது காவல் தெய்வம். காட்டுக்கருப்பர் கோவிலுக்கும் தில்லையூர் கிராமத்திற்கும் நடுவில் அடர்ந்த காடு. அக்கறையில் தில்லையூர் கிராமம் இருக்கிறது. இவற்றை தாண்டி இருக்கும் இந்த கிராமத்து மக்கள் எந்த ஒன்றுக்கும் சின்னமலையை எதிர்பார்த்து நிற்பவர்கள். ஏழை எளிய மக்கள், படிப்பட்டவர்கள், பாமரர்கள். அவர்களிடையே நம்ம கருப்பட்டி கடைக்கு போய் ஸ்பெஷலா ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. நல்லதுங்க. இந்த ஐயா, 100 ரூபா நோட்டை ஏன் உடைக்கணும்? நான் வாங்கிட்டு வரேங்க. ஏண்டா ராமானுஜன் ஐயா, ஒரு தடவைக்கு போட்டுக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு வேணுமே, வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேங்க. இந்த நான் உடைச்சு இதுக்கு போய் 100 ரூபா நோட்டை எதுக்கும் உடைக்கணும்? என்கிட்ட சில்லற இருக்குதுங்க, வாங்கிட்டு வரேன். ஏண்டா கண்ணுச்சாமி ஐயா, சுருட்டு அவனதுங்க. இருக்கட்டும், யாருதா இருந்தா என்ன, முழுசா இருக்க. ஏண்டா ஐயா, நம்ம மம்மட்டியா தோட்டத்துக்கு போய் ஒரு 2 ரூபாய்க்கு வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வரேன். நான் அவனோட பேசுறீங்க. நேத்துக்கு 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. நேத்து தாங்க சண்டை. சரி, போ வீட்டுக்கு போய் 50 காசுக்கு முருங்காய் கொண்டு வா. என்னால நடக்க முடியாதுங்க, காலு முள்ளு குத்தி. அப்புறம் எப்படி எங்க வந்த? வந்தவங்களா நின்னனுங்களா? அப்பதாங்க நடந்து குத்தி. ஐயா ஐயா, எத்தட பாத்து. அப்ப வத்தமா மச்சக்காளா? நல்லதுங்க. அப்புறமா நீங்க 2 பேரும் ஞாபகமா சில்லறைய கேட்டு வாங்கிங்க. நோட்டை மாத்திட்டாரு. மாத்திங்களா? மாத்திட்டா. ஐயய்ய, 20 காசுக்கு போய் இருக்கட்டுங்க. அதனால என்னங்க? கண்ணுசாமி ஐயா, கால்ல இருக்கிற முள்ள சீக்கிரம் எடுத்துரு, போக்குவரத்துக்கு வசதியா இருக்கு. மந்திரவாதி அடிக்கடி மந்திர கோல காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பல வருஷமா அதே 100 ரூபா நோட்டை காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க அந்த ஆளு, நீங்களும் வேணுங்க வாங்கி கொடுக்குறீங்களா? ஏமாந்து போய் நான் அந்த நோட்டை உடைச்சு பண்ணாமல் பாக்குறேன், விட மாட்டேங்கிறாங்களே. ஏங்க, நாம வாங்கி கொடுப்போம்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? நிஜமா சொல்றா, நீ உருப்படவே மாட்டேன். நீ என்னடா, நீ உருப்பட்டுருவ. தீபடி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருமே. எவனா ஒருத்த வந்து மாத்திக்குவானே. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். அதாவது ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் கூட இந்த உலகத்தையே அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். ஹெட்மாஸ்டர் வர்றாரு, ஏதாவது கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன? குட் மார்னிங். ஆமா, 1/2 லட்சம் தேர்வு தாளா திருத்தி கொடுத்தாச்சு? இல்ல கொடுத்தாச்சுங்க. வெரி குட். ஆமா, இந்த வகுப்புல தமிழ்ல முதல் மார்க் வாங்குறது யாரு? ஆஹா, உன் பேரு? பைரன் சார். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது யாரு? பைரன் சார். ஓ, இங்கிலீஷ்ல நீ தான் ஃபர்ஸ்டா? வெரி குட். நீ எத்தனை மார்க்கு? 27. எந்த பாடத்துல? பைரா, இங்க வாப்பா, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ரொம்ப நன்றி சார். நான் சின்ன அவனுக்கு போயிட்டு வர்றப்போ உனக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கிட்டு வந்தாரேன். நல்லா படிக்கணும், இன்னும் பெரிய பெரிய பரிசு எல்லாம் வாங்கணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணும். அப்ப நான் வரேன். அதோ எங்க வீடு வந்துருச்சு, வாடா போயிட்டு வந்துடலாம். இன்னொரு நாளைக்கு வரேன். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே வந்தாகணும். உங்களுக்கு ரொம்ப தான் புரியணும். சரி சரி, வா வா. அம்மா, இவன் தான் எல்லா பார்ட்டிலும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட். இங்கிலீஷ்ல கூட 90 மார்க்குமா? இங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ் எனக்கு அப்படித்தான் வரும்.
அப்படி படிச்சா எல்லாத்துலயும் சேர்த்து 27 தான வரும். வேற என்ன வரும்? நீ மட்டும் என்னமா எல்லா படத்துலயும் கோழி முட்டை தான வாங்கி இருக்கேன்னு சொன்னா அதுக்கு நானே பரவாயில்ல. சரி சரி உட்காருங்க, நான் டிஃபன் கொண்டு வரேன். ம், உட்காருங்க. இந்தப்பா சாப்பிடு. பரவாயில்லையே, பையன் நல்லா பேசுறானே. இந்தாப்பா இன்னொன்னு சாப்பிடு. போதுமா, அப்ப நான் வரேம்மா. நான் வரேம்மா. அடிக்கடி வாப்பா. ஆகட்டுமா. வைரா நல்லபடி சீக்கிரம் வந்துரே. சரி. அடி சக்கே நானா. படிப்புல என்ன ஆக்குற? அவன சீக்கிரம் வர சொல்றியே. அவன் சீக்கிரம் வந்தாதான் காபி அடிக்கலாம். சொல்லாதவ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வேற இல்ல. உன்னை சுத்தி ஒரு வட்டம் போடு. அரை மணி நேரம் கழிச்சு வருது. அது வரைக்கும் இந்த கோட்டுக்குள்ளேயே நிக்கணும். அப்படி நின்னா என் ஆசைய பூர்த்தி செய்யறதோட உன் உடம்புல உசுரும் இருக்கும். இல்ல உடம்பு துண்டு துண்டா ஏறில மிதக்கும். வழியக்கானும் வர வச்சுட்ட. நீ சொன்ன வாய்தா முடிஞ்சு மேல 3 மாசம் ஆச்சு. கடனை கொண்டாந்து குடுத்தியடா களவாணி பயல. வழி இருந்தா கொண்டு வந்து கொடுத்திருக்க மாட்டேங்களா எஜமா? மனசு இருந்தா வழி இருக்கும்டா. மாடு வாங்கணும்னு என் கால விழுந்த. ஐயோப்பாவும் பழச்சு போட்டோம்னு 1000 ரூபாய தூக்கி கொடுத்த. குடுத்து வருஷம் ஒன்னாச்சு. அசலத்தான் குடுக்கல, வட்டியாச்சும் குடுத்தியாடா. இன்னும் 1 வாரம் பொறுத்துக்குங்க எஜமா. என் தலைய அடகு வச்சாவது எப்படியாவது கொண்டு வந்து கடனை கட்டி போடுறேன். வேண்டா, பெரிய கொள்ளக்கார ஜம்புலிங்கம் நினைப்போ உன் தலைக்கு ஏவன்டா காசு தருவான். இதெல்லாம் ஆகாத பேச்சு. நாளை காலையில நான் தான் வந்து நிப்பேன். வட்டிய முதலமா கடனை கொடுத்தா ஆச்சு. இல்ல உன் நிலத்தை என் பேருக்கு மாத்தி கொடுத்தாரு. எனக்கு இருக்கிறதே அந்த ஒரு துண்டு நிலந்தா. எதமா அதையும் கேட்டா எப்படிங்க? பணத்தை கொடு, முடியலன்னா நிலத்தை கொடுன்னு தான் கேக்குறேன். எதமா நிலத்தை கொடுத்துட்டா நாங்க கஞ்சிக்கு என்னங்க பண்ணுவோம்? குப்தாமி, உன் நிலத்தையும் நீயே வச்சுக்கிட்டு என் கடனையும் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமாடா? சொல்லுங்க. பேசாம உன் மகனை நம்ம பண்ணைக்கு வேலைக்கு அனுப்பி சாப்பாடு போட்டு மாசம் 10 ரூபாய் கடல்ல கழிச்சு
இல்லைங்க, அவனை நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணுங்க. குப்புசாமி, பழமொழி தெரியுமா? நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய விட இன்னைக்கு கிடைக்கிற கடாக்காய் மேலடா. கடனுக்காக நிலத்தை கொடுத்துட்டு இல்லாம சாக போறியா, இல்ல உன் பையனை வேலைக்கு அனுப்பிச்சுட்டு மாசா மாசம் கடன் அடைக்க போறியா? நல்லா யோசிச்சு வை. ரெண்டுல ஒண்ணு நடந்தாகணும். சொக்கலிங்கம் சொன்னா சொன்னா. வைரம், ஏண்டா வைரம் என்னை விட்டுட்டு விட்டுட்டு போற? எனக்கு துணையா வரமாட்டியா? என் மேல ஏதாவது கோவமா? தப்பா பண்ணிட்டேன். எனக்கு உங்க அப்பில வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு எங்க அப்பாவை கண்டபடி திட்டாரு. அவரை பிடிக்கலன்னு அவரோட பேசாம என் மேல என்ன போவோம்? அவர் மகள் தானே நீ? எங்க அம்மா எனக்கு பிடிச்சிருக்கா? அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்ப என்ன பேசு, நான் பரவாயில்லையே. உங்க அப்பா எங்கேயாச்சும் மூளை வாங்கி கொடுத்தாரா? அம்மா ஏமா அழற? சொல்லுமா ஏமா அழற? எதுக்கு அழுவுற? நீயே அதல தெரிஞ்சுக்கிற. அழாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நான் நல்லா படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்கி மச்சு வீடு கட்டிடலாமா. குப்புசாமி, கும்பிடுறேன் அஜமா. என்ன ராத்திரி எல்லாம் நல்லா யோசனை பண்ணியா? என்ன முடிவுக்கு வந்திருக்கிற? கடனுக்காக நிலத்தை எழுதி கொடுத்துறியா? என்ன கிளிய வளர்த்து குரங்க கொடுப்பானா? நிலத்தை தான் கொடுப்பான். இல்லைங்க, எனக்கு இருக்கிறதே உள்ளங்கை அளவு நிலம். அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க என்னங்க பண்ணுவோம்? அப்போ கராக்காயே போதுங்க. அங்க என்ன போயிட்டவா? ஜனாதிபதி அவரும் சின்ன வயசுல அடிமெஞ்சு இருக்காரு. படிப்புனா அவருக்கு அவ்வளவு இஷ்டமா? நான் படிச்சு பெரியவனாய் எங்க அம்மா அப்பாவை நல்லபடியா காப்பாத்தலாம் நினைச்சேன், ஆனா முடியலையே. அப்ப ஒண்ணு சேமா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஆடு மேய்க்கிற போல வந்துருவோம். நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிடு, நான் என்ன தெரியுமா செய்யறேன், சாயங்காலம் ஆடை எல்லாம் மேய்ச்சிட்டு ஊருக்கு வந்துடுறேன். நீ ஏன் அங்க வந்துடு? நாம ரெண்டு பேரும் பண்ண இடத்துக்கு போயிடுவோமா? அது தப்புடா, பொய் சொல்லக்கூடாது, திட்டு தெரிவி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, அது பண்ணிக்கு தெரிஞ்சு போனா எங்க அம்மா அப்பாவுக்கே ஆபத்தா போயிடும். ஓ அப்படியா? உனக்காக இந்த பேனா வாங்கிட்டு வந்தாராம், உன் கையில குடுக்க சொன்னார். நான் படிச்சு பெரிய ஆபீசரா வந்து பேனா புக் எழுதுவேன்னு எச்சம் இது கொடுத்துருக்காரு. ஆனா உங்க அப்பா என் கையில ஆட்டுப்பால கொடுத்துட்டாரு. இனிமே இந்த பேனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? நீயே வச்சுக்கோ. ஏம்பா இந்த வயிறத்தை படிக்க விடாம ஆடு மேய்க்க விட்டுறீங்களே, நியாயமா? அவனுக்கு எதுக்குமா படிப்பு? நீ போமா. பிரஸ் கொடுத்திருக்காரு, அவன் எனக்கு கொடுத்துட்டான்.
அவனுக்கு எதுக்குமா இந்த பேனா, நீயே வச்சுக்க. எனக்கு மட்டும் எதுக்கு முளைச்ச செந்தாமரை எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, வந்தாங்க. அம்மா வைரம், நீ எப்படி இங்க வந்த? விஜயம்மா முந்தா நாளு விருந்தாளியா வந்துட்டான் சொன்னிச்சு. இங்க வேலைக்காரனா வந்து புரியுது. விதி யாரம்மா விட்டுது? சரி வீட்டுக்குள்ள வா, கூடத்துல சாப்பாடு போடுறேன். ஆடு மேய்க்கிற பையனா இருந்தாலும் அதிர்ஷ்டக்கார பையன். யார் ஆறே? வைரமாவது வைடூரியமாவது கேவலம் வேலைக்கார பையன். அவனுக்கு என்ன நடுவிட்ட சாப்பாடு? இலையை தூக்கிட்டு கொட்டை கூட நாயே. விஜயா, வேலைக்கார பயலெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். இல்லன்னா நம்ம தோள்ல குந்திக்கிட்டு நம்ம காதையை கடிச்சிருவாங்க. ஏய் என்னடா, போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற மாதிரி திரும்பி வந்துட்ட. சாப்பிட்றா, எனக்காக சாப்பிட்றா. சாப்பிடவல்ல அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காருமா? காத்துக்கிட்டே இருக்கட்டும், சாப்பிட வரல போ. ஏமா அப்படி சொல்ற? உங்க அப்பா குணமே அப்படி. வாமா. கோவக்கார அப்பா பிடிவாதக்கார பொண்ணு, நடுவுல நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். எப்படியோ போங்க. நீங்க போங்கம்மா, நான் சமாதான மணி கூட்டிட்டு
மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வந்து என் அம்மா பிறந்த என்ன பண்றது வா போலாமா
இந்தாமா இளநீ சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. ஏம்மா ஒரு மாதிரி அக்க? பாவம் அந்த முனியாண்டி செத்துட்டானா. அதுக்காக நீ ஏமா வருத்தப்படுற? நீங்க தான் அவனை கொல்லிட்டீங்க. சும்மா. ஆமா அவனை நீங்க அடிச்சு அடியால காட்ட வந்து செத்துட்டான். என்ன வளர்ற? அவன் தாகத்துக்கு நீங்க எள்ளி கொடுத்திருந்தா செத்துருக்க மாட்டான்ல. பயமுடு. ஊர்ல 1000 பேருக்கு 1000 தேவைப்படும். நான் கொடுக்க முடியுமா? அவன் தான் வாங்கணும். போச்சு போச்சு. எவனோ நம்ம தென்னந்தோப்புல புந்து இருக்கிற இளநீ எல்லாம் வெட்டி போட்டான். போப்பே போட்டியா? நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள குப்புசாமி பண்ணையாருக்கு நஷ்டஈடா 500 ரூபாய் கொடுத்துடணும். பைரம்பயலுக்கு 100 ரூபாய் அபராதத்துக்கு பதிலா அவனுக்கு புத்தி வரும்படியா இப்ப ஒரு தண்டனை கொடுக்க போறோம். ஏ மச்சகால இங்க வா. போய் சின்ன பசங்களா ஒரு 4-5 பேர் கூட்டிட்டு வா. நல்ல தீர்ப்பு. பசங்க வந்த உடனே அவங்களோட கோழி விளையாடு. அப்ப கிள்ளி விளையாட்டு ஒன்று மச்சக்கால. அந்த பயல்களை அங்க நிறுத்தி விட்டு வைரம் பயல கையையும் காலையும் எங்க கீழே தள்ளு. டே பொடி பசங்களா, ஊர் சொத்தை நாசம் பண்ற இந்த பயலுக்கு புத்தி வர்ற மாதிரி அவன் மூஞ்சி மேல மூத்திரமேங்க. மச்சக்கால அவங்களை கவனி. வீட்டுக்கார மலையில் அந்த காட்டு யானை அன்பு கொரு கூட்டு யானை வீட்டுக்கார மலையில் ஒரு காட்டு யானை அந்த காட்டு யானை அன்பு கொரு கூட்டு யானை கூட்டு யானை போட்டது ஒரு குட்டி யானை அந்த குடும்பத்துக்கும் எதிரி வந்தது கடவுளானை வீட்டுக்காரன் மலையில் ஒரு காட்டு யானை Thank you.
பெரிய யானை எங்க இடம் அடங்கி விட்டாலும் அந்த பிள்ளை யானை ஒரு பொழுதும் அடங்கி விடாது. பெரிய யானை எங்க இடம் அடங்கி விட்டாலும் அந்த பிள்ளை யானை ஒரு பொழுதும் அடங்கி விடாது. பருவ காலம் வரும் பொழுது புலியை விடாது. பருவ காலம் வரும் பொழுது புலியை விடாது. அந்த பக்குவத்தை பெரும்பாலைக்கும் துதிக்க இடாது. வேட்டுக்கார நிலையில் ஒரு காட்டு யானை அந்த காட்டு யானை அன்று கொழு கூட்டு யானை. கூட்டு யானை போட்டதொரு குட்டி யானை அந்த குடும்பத்துக்கும் எதிரி வந்தது கடவுளானை. வேட்டுக்கார மலையில் ஒரு காட்டு யானை. பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து தான். அந்த வைரம் பையன் இனிமே ஒரு வாரத்துக்கு கஞ்சில உப்பு போட்டு பிடிக்க மாட்டான். சின்ன பையன் போனா போகட்டும். பாவங்க பாவமாம் இல்ல என் ரூம் கிடைக்கலங்க. அவன் எங்க போனானோ என்ன வேணானோ தெரியல. இவன் இவன் தான் வைரவன். யார வைரவன்? இவன் பேரு வைரவன். எங்க ஊரு குப்புசாமியோட மகன். திடீர்னு மார்க்கெட்ல பார்த்தேன். ஊர்ல பண்ணையார்கிட்ட ஏதோ அவமானப்பட்டு ஓடியாந்துருச்சான். இனிமே திரும்பியே போமாட்டேன்னு புடிவாதம் புடிக்குது. சரி உங்ககிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லாமனு கையோட கூட்டியாந்தேன். சித்தப்பா நான் ஒரு பெரிய மனுஷனாயி எங்க ஊர் பண்ணியார தலைகுனிய வைக்கணும்னு ஒரு வருஷத்துல ஓடியாந்துருக்கேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அதாகப்பட்டது நீ என்ன சொல்றேன்னா, இவன் பேரு வைரவன், இவன் உங்க ஊரு குப்புசாமியோடைய மவன். மார்க்கெட்ல திடீர்னு இவனை நீ பார்த்த, ஊர்ல பண்ணையார்கிட்ட அவமானப்பட்டுகிட்டு ஒடியாந்துடுச்சான். சித்தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நீ பாட்டு கூட்டி வந்துட்ட. எப்போ இவர்கிட்ட இந்த ரோதனை தான். சுருக்கமா சொன்னா சும்மா விட்டுருவாரு. விவரமா கதை மாதிரி சொன்னோம் வேணாதான். இப்ப நீ என்ன தேய்ச்சி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி சாமி கும்பிட்டு டிஃபனையும் சாப்பிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு ரெண்டு பாடமும் படிச்சு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துச்சுன்னா அப்பவும் உங்க சித்தப்பா பேச முடிக்கவே மாட்டார். அதனாலதான் ஊர்ல அவருக்கு ரொம்ப ரங்கசாமின்னு பேரு. அத பாரு இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்கிறத. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சு இவனை முன்னுக்கு கொண்டாந்து ஒரு நல்ல வழிய காட்டலாம்ங்கிற. அதுக்கு நீ என்ன சொல்ற? ரொம்ப ரங்கசாமிங்கிறது. நான் தான், உட்காருங்க. என்ன விஷயம்? நாங்க வெளியூர் அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல நம்ம வீட்டுல பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். புள்ள படிச்சுக்கிட்ட வேலையும் செய்யறதா சொன்னாங்க. நாங்க பெத்ததே ஒன்னே ஒண்ணு, அது நல்லா இருக்கணும்னு தான் எங்க ஆசை. எங்க மாரியாத்தாள வேண்டிக்கிட்டது வீண் போகல. அங்கே இங்கே அலைய விடாம சரியான இடத்துக்குடன் சேர்த்துடா இல்லீங்க. சரி எடுத்து வையே. நாங்க ஏழப்பட்டவங்க தான், இருந்தாலும் பையனை பார்க்க வந்திருக்கோம். பெருங்கையோட வரப்படாதுன்னு தான். பச்சை பழத்தை கிழியா, 12 வயசு பச்சை பயலுக்கு சம்பந்தம் பேசவா வந்திருக்க? காப்பு மாட்டி கம்பி என்ன வச்சிருவேன். அடடே நீங்களா, வாங்க வாங்க. வாங்கறதாவது விக்கிறதாவது இந்த கோஷ்டியை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? கைவசம் 12 வயசு பையன் கிடைச்சிட்டான்னு
கல்யாணம் பேச சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களோ? சும்மா இருங்க, இவங்கதான் வைரத்தோட அப்பா அம்மா. அப்படியா? ஆமாங்க. குப்புசாமி நீங்களா? குபீர்னு எப்படி இங்க குச்சிங்க? ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்தவங்க மனசு துடிக்கணும், நான் தான் வர சொல்லி சொன்னேன். அதாப்பட்டது இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஜாக்கெட்ல இருக்கிற கிண்டலிட்டு இருக்கும் போது இவரு பக்கத்துல வந்து நின்னுட்டு ஐயான்னு கூப்பிட, போயிட்டு வந்த வைரத்தோட அப்பான்னு. அப்படியா? குப்புசாமி நீங்க தானா அப்படின்னு கைய வச்சு பாக்க, குபீர்னு எப்படி நீங்க இங்க குதிச்சீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த மனசு தவிக்குங்களே அப்படின்னு நான் தான் செய்தி அனுப்பிச்சேன்னு நீ சொல்ல, அதுக்கப்புறம் மடசாமி ஐயா தென்னந்தோப்பு குத்தக ஏலத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ நம்ம ஊர் கோடியில இருக்கிறானே சன்னாசி, அவங்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய கொடுத்துட்டு 200 ரூபாய்க்கு எழுதி வாங்கிட்டு வந்துரு. நீ சம்பளம்னு சொன்ன உன்னதாண்டா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அம்மா ஊருகா போடுறதுக்கு எலுமிச்சம்பளம் இல்லைன்னு கேட்டா. நீ அந்த முதலியார் தோட்டத்துக்கு போய் 100 எலுமிச்சம்பளம் வாங்க, பெருசா பார்த்து நீயே பொறுக்கு. உங்ககிட்ட வேலைக்கு வந்துட்டானே, உருக்காம இருக்க முடியுமா? என்ன நீ சம்பளம் சம்பளம்ன்னு 100 ரூபாயா இருக்குடா? கொண்டாங்க 5 மாசம் சம்பளம், பாக்கி நானே வச்சுக்கிறேன். மடையா அது செல்லாதுடா. ஐயா செல்லாதா? இந்த செல்லாத நோட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த போர்டு போட்டியிலாக்கு. இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க. டேய் இந்த 100 ரூபாய் நோட்டு இது வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு கொடுத்துருக்குடா. செல்லாத பணம் செல்ற பணத்தை தேடுற வித்த நம்ம கிட்ட தான் நடக்கு. நானே சன்னாசியை பாத்துக்கிறேன், நீ போய் எலுமிச்சம்பளம் வழக்கம் போல இந்த நோட்டுடைய சரித்திரத்தை சொல்லி நானே வாங்கிட்டு வந்தேன். ஊருக்குள்ள ஒரு கூட்டமே இருக்குது உங்க கிட்டயாம வர்றதுக்குன்னு. ஐயோ மடப்பய, இப்ப இன்னுமோ ஏமாறாத மாதிரி. இது மட்டும் செல்லும்னு தெரிஞ்சிருந்தா 5 மாசத்து சம்பளம்னு அப்படியே அமுக்கி இருப்பானே. போய் சொல்லி உன்னை காப்பாத்திருக்கிறேன் காமதேனு, காமதேனு. கண்ணா வைரம், இந்த சின்ன வயசுல நீ ராத்திரியெல்லாம் பிரைவேட் டியூஷன் படிச்சு 7ஆம் கிளாஸையும் முடிச்சுட்ட, பகலெல்லாம் கைடு வேலை பார்த்து சம்பாதிக்கவும் செய்யற, இது ரொம்ப நல்ல முயற்சியப்பா. கூடிய சீக்கிரம் நீ ரொம்ப முன்னுக்கு வந்துருவ. ஆமா, இன்னைக்கு யார் யாரு வந்தாங்க, எங்கெங்க கூட்டிட்டு போன, விவரமா சொல்லு. சொல்லுப்பா. சித்தப்பா, இன்னைக்கு கன்னியாகுமரில இருந்து 2 பஸ் நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க. கன்னியாகுமரில இருந்து 2 பஸ் நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு திப்பு பள்ளத்தாக்கு கல் மண்டபம் பாதாள குகை இங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போனேன்னு நீ சொன்ன. இப்படி ஒவ்வொரு நாளும் நீ சொல்ல, அதையே நானும் திருப்பி சொல்ல, இத்தனை வருஷம் ஓடி போச்சு. இதுக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு பிரைவேட்டாவே நீ பிஏயும் பாஸ் பண்ணிவிட்ட, இந்த ஊர்ல ஒரு நல்ல கைடு அப்படின்னு பேரையும் தட்டிக்கிட்ட, ஏதோ ஓரளவுக்கு சம்பாத்தியமும் இருக்குது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அடுத்தபடியா உன் திட்டம் என்ன? ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கண் நிறைஞ்ச புருஷனோடு தீர்க்க சுமங்கலியாரம்மா. என்ன இன்னைக்கு சுகுணாவுக்கு பிறந்த நாள். ஓஹோ, போமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. போமா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. Thank you.
எவனோ ஒரு கூலிக்கார பைய உறவு விட்டு ஓடினதுக்கு நான் தான் காரணம் நினைச்சு என்னோட பேச மாட்டேன்னு சொன்னான். சின்ன பிள்ளையாச்சே கோபத்துல சொல்றான்னு நினைச்சேன். 10 வருஷமாச்சு இன்னும் பேச மாட்டேங்கிறாளே. பெத்த மக பேச மாட்டாத அளவுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? சின்ன பிள்ளைதானே, அவளுக்கு என்ன தெரியும்? இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே, நாளைக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பேசாம இருக்க முடியுமா? இந்த 100 ரூபா நோட்டீஸ் இல்லாம போனது இந்த பொண்ணு கிட்டதான். சிப்பியில முத்து. அம்மா, நான் ஆடி மேய்க்க போறேன். பண்ணையார் கடன் இன்னமா தீரல, 10 வருஷம் ஆச்சே. எத்தனை வருஷம் ஆனாலும் தீராதான். நான் ஆடு மேய்க்கிற கூலி வட்டிக்கு மட்டும்தான் சரியா இருக்குதான். கணக்கு பிள்ளை சொன்னாரு. அதுக்கான வட்டிக்கே ஆடு மேய்க்கணும், அசல் எப்படி குடுக்க முடியும்? இப்ப வாங்கின சூடத்தோட உன் கணக்கு 30 பைசா ஆச்சு பிள்ள. சரிங்க, அம்மா பால் விட்ட காசு வந்துதான் உங்க கடனை தந்துடுறேன். கடவுளே, என்னைக்கும் வேண்டதுதான் இன்னைக்கும் வேண்டேன். என் வயிறும் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும். ஊரும் உலகமும் பாராட்டும்படியா வாழணும். சீக்கிரம் வந்துடணும், நான் கண் குளிர பார்க்கணும். நீ ஆசீர்வாதம் பண்ணிட்ட, வயிறும் சீக்கிரம் வந்துருவாரு. என்ன சாமி சோதிக்கிறா? இன்னும் ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது, இதாச்சும் அணையாம பத்திக்கணும். நல்ல சாமி இல்ல பெருசா கேக்கல. நீ நினைச்சா எதையும் செய்வியாமே. எங்க வயிறத்தை நல்லா வச்சிருக்கணும் சாமி. இந்தாங்க. நீ வந்தியா? வந்தியா, ஒரு நல்ல சமாச்சாரம். என்ன? நம்ம வாடிப்பட்டி வடுகனாதன் தெரியுமில்ல உனக்கு? ஆமா. அவனுக்கு ஒரே மகன், ஆளு பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருப்பான். ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அவனுக்கு நம்ம சுகுணாவை கேக்குறாங்க. நீ என்ன சொல்ற? நான் கூட அந்த பையனை பாத்திருக்கேன், ரொம்ப நல்ல பையன். பேசிடலாமே. சுகுணாவுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும். சுகுணா, உன்னை பெண் கேட்டு கடதாசி வந்துருச்சு, பரச்சொல்லி எழுதலாமா? வேண்டாம், நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறதா இல்ல. வீணா ஏற்பாடு பண்ணாதீங்க. 20 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் வேணும்னா என்ன அர்த்தம்? என்னதான் அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா? சுகுணா, உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? நீ வாய திறந்து சொன்னாதானமா எங்களுக்கு தெரியும். என் மனசுல 1000 இருக்கு. எத என்ன சொல்றது? ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? பிடிக்கல வேண்டாங்கிற? ஏன் பிடிக்கல? நீ யாரையாவது ஆசைப்படுறியா சொல்லு, அவனுக்கே கட்டி வைக்கிறோம். எப்ப என் ஆசைய நிறைவேற்றினீங்க? இப்ப நிறைவேற்றதுக்கு நல்லா படிக்கிற வைரத்தை ஆடு மேய்க்க அனுப்பாதீங்க. என்ன கேட்டீங்களா? சாக கடந்த முனியாண்டிக்கு இளநீர் கொடுத்து அனுப்புங்க. என்ன கேட்டீங்களா? வைரத்துக்கு தண்டனை கொடுக்காதீங்க. என்ன அப்பவாது கேட்டீங்களா? இப்ப எப்படி கேட்டீங்க? இது உன் கல்யாண விஷயமாச்சு. வேண்டாமா, என் ஆசை நிறைவேறாதுன்னு உங்க கேள்வியில எங்க தெரியுது? கேட்காதீங்க. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் சோனா. நீ அந்த வைரத்தையே நினைச்சிருக்க. அவன் நல்லவன் தான், ஆனாலும் உன் ஆசை நிறைவேறாது.
உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டார். என் இஷ்டத்துக்கு நீங்க வராட்டி போகுது, உங்க இஷ்டத்துக்கு என்ன இருக்காதீங்க. விட்டுடுங்கம்மா. பிடிவாதம் பிடிக்காதம்மா. காலாகாலத்துல நாங்க பேரம்பேட்டில பார்க்க வேண்டாமா? அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரு மனசுதாம்மா, அதை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நடக்க முடியாதுன்னு ஆசைப்படலாமா? மனச மாத்திக்கம்மா. மனசால கூட சோரம் போக கூடாதம்மா. சுகுணா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. பெரிய விஷயங்களே பெரிய வார்த்தைகளாலதாம்மா பேசணும். நம்ம வம்சம் தடைக்க வேண்டாமா? அது சந்தேகம் தாம்மா. பாயடைஞ்ச மாளிகைய சுத்தி பிசாசு நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்தை சுத்தி எவ்வளவோ ஏழைங்களோட சாபம் நிக்குது. நிலத்தை இழந்தவங்க, வீட கொடுத்தவங்க, பிள்ளைங்களை பறி கொடுத்தவங்க, இவங்கெல்லாம் எவ்வளவு சபிச்சிருப்பாங்க. சோறு வடிச்ச தண்ணி வீணாகலாம், ஏழை வடிச்ச கண்ணீர் வீணாகாதுமா. என் வாழ்க்கையே அப்படிதானே ஆயிப்போச்சு. எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பேசுறாங்க, இன்னொருத்தனை நான் எப்படி கட்டிக்க முடியும்? வயலையாதான் சின்ன மலையிலே இருந்துச்சு, அதான் இங்க வரதே இல்லையே. நம்மளெல்லாம் மறந்துச்சோ என்னமோ. அவர் மறந்தா மறந்துட்டு போறாரு, ஆனா என்னால முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பி வருவார், அது வரைக்கும் காத்திருப்பேன். இன்னும் 50 வருஷம் கழிச்சு வந்தா 70 வயசு கேள்வியா? வெறும் கழுத்தோட அப்பவும் காத்துட்டு இருப்பேன். கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு கடவுள் குறையே வைக்க மாட்டாரு. வைரையா சீக்கிரம் வந்துவாரு, நான் தினமும் சாமி வேண்டிக்கிறேன். கொஞ்சம் அன்னைக்கு நிச்சயமா நான் ஊருக்குள்ள வருவேன். அது வரைக்கும் நான் வர்ற இல்ல. அது சீக்கிரங்க வர சொல்லாம். ஏய் பொண்ணு, நீ வழி. ஆமா, நீ யாரு? நெசமாவே என்ன அடையாளம் தெரியல. எங்கயோ பார்த்த. இப்ப சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு இருந்த? எங்க வயிற்று சீக்கிரம் கொண்டாந்து சேர்த்துன்னு வேண்டிட்டு இருந்தேன். நீ கேட்ட சாமி கொடுக்கும் நம்பிக்கை இருக்க. Thank you.
கண்ணே எதிரே இளமை இளமை இனிமை எது பொதுமை நான் ஒரு பொன்னோவில் கண்டே எதிரே போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உண்டன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடும் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டே எதிரே இளமை இளமை இனிமை எது பொதுமை வந்துட்டேன் அம்மா நல்லா இருக்காங்களா பட்டி கட்ட நாடு மேய்க்கிறேன்
சும்மா பால் விக்குது. ஹாய் ஹாய். பண்ணையார் எப்படி இருக்காரு? அதுக்கு என்ன, இன்னும் அந்த 100 ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகுது. ஹாய் ஹாய். பண்ணையார் வீட்டம்மா நல்லா இருக்காங்களா? அந்த 100 ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகக்கூடாதுன்னு தினமும் சாமி வேண்டிக்குது. சுகுணா எப்படி இருக்கா? அன்னைக்கு மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்குது. எல்லாத்துலயும் எப்பவும் உன்னை பத்தியே தான் நினைச்சுட்டு இருக்குது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. நீ எப்படி இருக்கியோ, எங்க இருக்கியோன்னு. இப்ப நீ கிராமத்துக்கு தானே வர? நான் வரல, பிறந்த ஊரை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா உள்ள வர்ற அளவுக்கு நான் இன்னும் பணக்காரனாகல. தூரத்துல இருந்தாவது பாக்கலாம்னு வந்தேன். எப்ப நீ ஊருக்குள்ள வருவ? எங்க நிலத்தை திருப்புற அளவுக்கு பணம் சேர்ந்ததும் வருவேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சீக்கிரமா போய் சுகுணா மாட்ட சொல்லணும். அதுக்கு தெரிஞ்சா அது எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? நான் வரேன். வள்ளி ஏண்டி கத்துற? இங்க வாயா. என்ன விஷயம் சும்மா சொல்லு, சத்து போட்டு சொல்லக்கூடாது. கீழே வாய சொல்றேன். காட்டுக்கருப்பு கோயிலுக்கு போயிருந்தனா எங்க வைரையா நல்லா இருக்கணும், சீக்கிரம் திரும்பி வந்துடணும், எங்க சுகுணாமா காத்துக்கிட்டே இருக்குன்னு வேண்டிட்டு இருந்தனா திடீர்னு கையில வாங்கி
வள்ளி. ஐ இது யாரு தெரியுமா? சுகுணாமாக்கு தானே. வள்ளி போயிட்டு அப்புறமா சாமி வள்ளி வள்ளி நான் சொல்றது கேளு. ஏதிரி பூவே பூவ வாங்கி கையில குத்தாங்க, பூவ வாங்கி கையில குத்தாங்க. பூவ வாங்கி கையில குத்தாங்க, மச்சான் பூவ வாங்கி கையில குடுத்தாங்க, மச்சான் பூவ வாங்கி கையில குடுத்தாங்க. Please come, sir. This is a famous Hindu temple built by Rajendra Cholan, the Chola King. In the same place, our popular film director A.P. Nagarajan has shot a movie. Very interesting. You are brilliant. And you explain things very well. You seem to be highly educated. I'm an arts graduate. Oh, I see. Why then are you working as a tourist guide? Can you not get a better job? I'm trying to get it, sir, but it's not so easy to get. Mickey, here is a young man, a brilliant young man. If I were owning a state in India like you, I would definitely give him a better chance. Well, yes, I could. Please move, sir. இந்த வேலையில என்ன கிடைக்கும்? தினம் 10 ரூபாய் கிடைக்கும். எப்பாவது ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தா 30 ரூபாய் கிடைக்கும். I can offer you 1,000 rupees a month with three quarters if you accept the job as manager of my estates. Ai rubava enak enna thagadhi irukku sir? You're well educated, you speak well, you know your job. What more do I need? Yosana panni solra. No yosana, you tell me now. Okay sir. Okay. Malli. Hi. Ido இனிப்பு வாங்கிட்டு வந்தேன். சுகுணா தானே? வள்ளி அப்புறம் வர சாமி. நான் சொல்றது கேளு வள்ளி. சுகுணாமா சுகுணாமா ஹாய் ஹாய் சுகுணாமா. ஏன் கத்துற? என்னது இது? யாரேச்சும் பாக்குறாங்கன்னு பாக்குறேன். யாரும் பாக்கல என்ன சொல்லி தொலைய. இனிப்ப வாங்கி கையில குட்டாங்க, மச்சா இனிப்ப வாங்கி கையில குட்டாங்க. அவரு குடுத்தாரா? உனக்காகவே வாங்கிட்டு வந்து குடுத்துச்சு. ஒரே ஓட்டமா ஓடியாந்த உனக்கு குடுக்கறதுக்கு. இந்தா குடி. இனிப்ப வாங்கி கையில குடுத்தாங்க, மச்சா இனிப்ப வாங்கி கையில குடுத்தாங்க. சார், எஸ்டேட்ல எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல் முதல் சம்பளம். ஐ வாண்ட் டு ரிசீவ் இட் ஃப்ரம் யூ பர்சனலி சார். இட் வில் பி எ பிளஷர் மை டியர் ஃபெலோ. அண்ட் ஐ விஷ் யூ தி வெரி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். ஒரு தடவைக்கு போட்டுக்கிறதுக்கு வெத்தலை பாக்க வேணுமே. என்கிட்ட சில்லறை இருக்குங்க, நான் வாங்கிட்டு வரேன். இது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வார்த்தையா இருக்கு. இது என்ன பெத்தவங்களுக்கு, எனக்காக பாடுபட்ட அவங்களுக்கு, இது என்ன வளர்த்தவங்களுக்கு.
என் மேல அன்பு காட்டின அவங்களுக்கு இதுவோ அந்த பரிதாபத்துக்குரிய வள்ளிக்கு நான் அன்பு காட்டுற அவளுக்கு. அவையும் காத்திருக்கணும். அவ மேல எனக்கு அன்பு இருக்கவில்லை, ஆனா ஆசை இல்ல. அது உன் மேலதான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் ஐயா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கூட்டாளி நினைச்சு மறுவாது கொடுத்தேன், அப்புறம் சுகுணாமாவை கட்டிக்கு போறேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்ப வந்து இப்படி சொல்றிய, அது கதைய நினைச்சு பாத்தியா? உனக்கு அது மேல ஆசை இல்லைன்னு தெரிஞ்சா அது ஏமாந்து போயிடும். என்ன கட்டிக்கிட்ட கூட அவ ஏமாந்துதான் போவா. விருப்பம் இல்லாதவனை கட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நான் மனசார விரும்புறது உன்னதான். உனக்கு சம்மதம் என்ன? இந்த மூக்குத்திய போட்டுக்க, இல்லைன்னு விட்டுடு. நான் வற்புறுத்தல, ஆனா நீ இல்லாம நான் சந்தோஷமா வாழ மாட்டேன். என்ன சாமி, இது பெரிய கஷ்டமா இருக்குது. சந்தோஷமே இல்லன்னு சொல்லுச்சு. அப்படியா சொன்னாரு? நான் போய் படுத்து தூங்குறேன், என் கனவுலையாவது வரட்டும். அது ஒரு கனவாத்தமாயிடுச்சு.
ஏதிரி வள்ளி புதுச்சால சுகுணமாக்கு வாங்கினதான், அதுக்கு புதிக்கலையா? எனக்கு குத்தாங்க. மூகத்தை வேற போட்டிருக்க? ஆமாம்மா, பழுசு கடந்துட்டான், எனக்கு குத்தாங்க. அல்லவா இருக்குதா? ஒருத்தன் அப்ப வந்து உத்திக்கிட்டு போயிட்டானே. யாரியாது பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல வந்து கலாட்டாவா பண்ற? இப்ப வந்துனா தெரியுமா? எங்க வா பாக்கலாம். யோ மரியாதையா சாலி குடியா? இல்லன்னா வேணா என் பேண்ட் ஷர்ட் தரேன், போட்டுக்கிறியா? சாமி எப்ப வந்த? அப்போவே. நீ சேலையை கழட்டு போட்டியே அப்போவே. ஐயோ இந்த ஐயோவே, இப்ப நான் சொன்னா எப்படி சொல்லுவேன் தெரியுமா? ஐயோ ஐயோ இந்த அவன் போடுற. நீ சொல்றத பார்த்தா திரும்பி பார்க்கணும் போல தோணுது. வள்ளி வள்ளி, ஒரே ஒரு தடவை திரும்பி பார்க்கட்டுமா? கூடாது, அந்த பக்கமே தான் இருக்கணும். நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. இப்ப வந்து நான் புடவை கட்டிட்டு என்ன ஆயிருக்கும்? என்னையே ஏமாத்திரியா? இரு இரு பொண்ண. மாடு மாறி வளர்ந்து போயிருக்க, சூடா டீ வேணுமே. ஆமாண்டா ஐயா, குளிர்ந்து போயிருக்காரு, சூடா வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றங்க. இந்த 100 ரூபா நோட்டரா? இது எதுக்குங்க உடைக்கணும்? என்கிட்ட சில்லற இருக்குதுங்க, நான் வாங்கிட்டு வர்றேன். சொக்கலிங்கம், இப்ப ஓ நோட்டு எங்கிட்ட. நீ ஆடிய ஆட்டம் என்ன, இப்ப அமுக்குற அமுக்கென்ன? எங்கடா நினைப்பு? உங்க நினைப்பு தான். செத்த பல மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கல, நல்லா பாக்கல. கூடாத நினப்பு நினைச்சிலடா ஐயா. என்னடா புலம்பல்? ஐயா புலம்பல், வெறும் புலம்பல் ஐயா. என்ன மச்சகால? அந்த வைரம் பள்ளியோட சேர்ந்து கும்மா அடிச்சிருக்கு. யாரு வைரமா? அடாங்க, ஊரை விட்டு ஓடானே குப்புசாமி மகன், அந்த வைரங்க. அவன் ஊருக்குள்ள வந்திருக்கானே? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்திருக்கான்? வந்தது மட்டும் இல்லைங்க, நம்ம வள்ளி இல்ல, அதாங்க நம்ம வள்ளி. அவளோட ஐயோ நெருங்கி பழகுறாங்க. நீ பாத்தியா? எதைங்க? அதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பழக்கத்தை இப்ப பாத்துட்டு வாரங்க. ஓடையில இறங்கி அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கும்மாள இருக்கே, ஆஹா ராஜாக்களுடைய ஜலக்கிரீட தோத்து போயிடும் போங்க. ஓஹோ, அதான் கொஞ்ச நாளா புதுசா சேலை கட்டிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு தெரியறாளோ? ஊருக்குள்ளர சொல்லி அவங்க மானத்தை வாங்கிறேன். நம்ம வேலையே அதானே. நாங்க உங்களாடி மை நாங்களே வாங்க. என்ன ஆடெல்லாம் பத்திரமா இருக்கா இல்ல வழி தவறி போகுதா? வள்ளி ஆடு அப்படி போகாது. உன்ன கேக்கலடா உனக்க. பத்திரமா இருக்கா சுமா? அப்ப நீதான் வழி தவறி போற போல தோணுது. என்ன கோணா கோணான்னு பேசுற? ஆத்துல ரொம்ப ஆட்டம் போடாத, உடம்புக்கு ஆகாது. நாளையில இருந்து சின்ன தம்பி ஆடு மேய்க்க போவான், நீ வயக்காட்டுக்கு போ. சுமா ஏன் உன்னை பார்க்காம ஆட்டுக்குட்டி எல்லாம் ஏங்கி போயிடுமா? சொன்னத செய்டி. சொக்கலிங்க சொன்ன சொன்னதுதான். Thank you.
ஏம்பா இன்னைக்கு வள்ளி வரல? வள்ளி இனிமே வராதுங்க, நான் தான் வருவேன். வள்ளி ஏன் வரமாட்டா? அது சரியா ஆடு மேய்க்கலையா? அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி வர்றது போறது பண்ணாருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தோட்ட வேலைக்கு போட்டாரு. இனிமே இந்த பக்கம் வரவே வராது. நீ என்ன நினைச்சே தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நம்ம யாரு பிரிச்ச ஒரு கோடு கிழிச்ச, ஒன்னால சொந்தம் ரெண்டாச்சு. ஒன்னால தானே பல வண்ணம் உண்டாச்சு, நீ இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு, அது மாயம் என்றாச்சு. நான் ஒன்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நிறம் கெட்டு இப்போ வெட்ட வெளி ஆயாச்சு. நித்த நித்தம் பூத்தாலே நாம் பறிச்ச ரோசாவே, இனிமே எப்ப வரும் பூவாசம்? சொல்லம்மா என்னம்மா சொல்லம்மா, நான் ஒன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சு, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு.
வாங்க. என்ன விஷயம்? பண்ணையார் இருக்காராமா? இப்பதான் தோட்டத்து பக்கம் போனாங்க. அப்படியா? நம்ம குப்புசாமி தம் மக வைரத்தோட கடனை தீக்க வந்திருக்கிறாரு, அவரை கொஞ்சம் கூட்டியார சொல்ல முடியுமா? இதோ கூட்டிட்டு வர சொல்றேன். பூச்சி அம்மா, ஐயாவை போய் கூட்டிட்டு வா. சரிம்மா, நீங்க வாங்க. பைரோ வந்தாச்சு, பைரோ வந்தாச்சு. என்னடி இது? அவரை பாருமா, பின்னையிலே உட்கார்ந்துருக்காரு. யார சொல்றேன்? அதாம்மா நம்ம வயிறோம். அவரை உள்ள வந்து உட்கார சொல்லுமா? வைரம் உள்ள வாப்பா. தீர்க்காயுசோடு கீர்த்தியா இருக்கணும் பாப்பா. உள்ள வாங்கி கையில கொடுத்தாங்க, மச்சான் இப்ப வாங்கி கையில கொடுத்தாங்க. மஞ்ச கயிற வாங்கி யாரா? என் வீட்டுல வாங்கி குடிக்கிற பைய? அதாங்க நம்ம வயிறா. ஓ நீயா? இப்பவாவது திரும்பி இருக்கிறியா? இன்னும் அப்படியே தானா? இன்னும் அப்படியே தான் இருக்கேன். அப்புறம் எப்படி பொழைக்க போற? நூறு ரூபாய் நோட் எப்படி பிழைக்குதோ அப்படித்தான். இந்த பய பேசுற பேச்சு ரெண்டு பேர் பேசுறதும் தப்பு தான். அது எதுக்கு? இப்ப விஷயத்துக்கு வருவோம். தேவரே நீங்க சொல்லுங்க. நம்ம குப்புசாமி கடனுக்காகவும் நஷ்ட ஈட்டுக்காகவும் உங்ககிட்ட ஒத்தி வச்சிருந்த நிலத்தை மீட்டுக்க வந்திருக்காரு. பத்திரத்தை எடுத்தாங்க, பைசல் பண்ணிடலாம். ஓ அப்படியா விஷயம்? வட்டிக்கு வட்டி போட்டு கடனை தீத்தாகணும். ஒரு பைசா விட்டு கொடுக்க மாட்டேன். இத நீங்க வேற சொல்லணுமா? அதான் ஊரு பூரா தெரிஞ்ச விஷயமாச்சே. சபாஷ் தம்பி, குளிய புள்ள திங்க வச்சு புட்டிய. நானுன்னதா டிமை. அடட, கும்பிட போன தெய்வம் குறுக்க வருது. யசமானியம்மா கூட்டியார சொல்லிச்சு. யாரு? வேற யாரு? சூனாமா தான். அது எனக்கு யசமானி, அதுக்கு நீ எசமா. ஆனா எனக்கு நீதான் எசமானி. நல்லா இருக்கு கதை, இத அதுகிட்ட சொல்லிராத, உசுரியே விட்டுறோம். அப்படியா? ஆமா, அது மேல உசுரியே வச்சிருக்கு. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்னையே அனுப்புச்சு. என் மனசு எப்படி இருக்கும்? கவலைப்படாத, நிலவே பூமி பார்த்தாலும் அது வானத்துக்கு தான் சொந்தம். உங்க
உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு. எல்லாம் உங்க அப்பா செஞ்ச புண்ணியம்தான். நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கேன். உங்க அப்பா புண்ணியத்துல எங்க அப்பா பத்தியே தான் ஞாபகமா? என்ன பத்தி நினைவே இல்லையா? என் நினைவுகளே மறத்து போச்சு. ஆராத ரணமா ஒரே ஒரு உருவம் தான் நினைச்சிருக்கேன். என் கையையும் காலையும் கட்டி போட்டு சின்ன பசங்களை விட்டு என்ன அவமானப்படுத்தினாரே ஒரு பெரிய மனுஷன், அவர் ஞாபகம் தான் இருக்கு. அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கார். அவருடைய ஒரே மக ஆச மக இந்த 10 வருஷமா அவரோட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. யானைக்கு போன ஈடாகாது சுகுணா. உங்க அப்பா கணக்குல புலி, வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவார் இல்லையா? அவர் செஞ்ச கொடுமைகளுக்கும் வட்டிக்கு வட்டி போட்டு அவர் கணக்க தீத்தாகணும். நியாயத்துக்கு குறுக்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ரெண்டு வார்த்தை என்கிட்ட அன்பா பேசக்கூடாத. பாலைவனத்துல ரோஜா செடியை எதிர்பார்க்காத சுகுணா. பாலைவன சோலைவன ஆகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்தாங்க ஹெச்எம் உங்களுக்கு பரிசா கொடுத்த பேனா. ஆடு மேய்க்கும் போது உங்களுக்கு இது தேவைப்பட்டிருக்காது. இப்பதான் மேனேஜர் ஆயிட்டீங்களே, தேவைப்படும். இத்தனை காலமா இதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தியா? உங்க சம்பந்தப்பட்ட நினைவுகளை கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். 100 ரூபாய், 1500 ரூபாய். ரெண்டா மாடசாமி, நமக்குள்ளேயே போட்டியா? நான் உங்ககிட்ட சம்பளமே வாங்காதவன். நான் எப்படிங்க ஒருத்தருமே வாய திறக்கல? அதான் போனா போதுன்னு ஒரு 500 ரூபாய் ஏத்தி விட்டேன். கூட இருந்தே குழி பறிக்கிறியா? கொன்னுடுமா கொண்டு. 2000 ரூபாய். 100 ரூபாய் நோட்டுக்காரர் 2000, 100 ரூபாய் நோட்டுக்காரர் சொக்கலிங்கம் 2000. கண்ண மூடிக்கிட்டு கொடுக்கலாம், 10000 ரூபாய் கொடுக்கலாம். கேளுங்க. 3000 ரூபாய். பண்ணையார் 3000, பண்ணையார் சொக்கலிங்கம் 3000. அவ்வளவுதான் அவரு பாவம் முடிச்சிருங்க. ஒரு தரம் 3000, ரெண்டு தரம் 3000, 4000. யாரது? பைரமா? பரங்கி எஸ்டேட் மேனேஜர் பைரம். 4000. 5000. பண்ணையார் 5000. 6000. பைரம் 6000. 7000. பண்ணையார் 7000. 8000. 8000. வேற யாராவது கேக்குறீங்களா? 8000 ஒரு தரம், 8000 ரெண்டு தரம். 500 ஏத்துறது அதான் ஏத்துட்டுமா? 8000 மூணு தரம். 1000க்கே விட்டாச்சு. நீங்க எல்லாரும் 5 நிமிஷம் இருக்கணும். நான் இந்த தோப்பை ஏலம் எடுத்ததுக்கு காரணம் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு இல்ல, உங்க எல்லாருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக தான். உங்க வீட்டுக்கு தேவையான தேங்காய நீங்க ரொம்ப மலிவா வாங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும். என்னங்க கதை எப்படி முடிஞ்சு போச்சு? வழக்கம் போல தோப்பு நம்ம கைக்கு தான் வரும்னு நேற்று வரைக்கும் நினைச்சேன். எத்தனை 1000 ரூபாய் செலவு பண்ணி உரம் போட்டேன், அநியாயமா எல்லாம் அந்த பாவி கைக்கு போயிடுச்சே. இந்தாங்க சாப்பிடுங்க. இளநிய தரையில கொட்டிட்டீங்களா? நீங்க செஞ்சது நியாயம்தான். உங்க கிட்ட இருந்து ஒரு இளநீ வாங்க முடியாம தாகத்தால தவியா தவிச்சு உயிர் விட்டானே முனியாண்டிங்கிற அந்த ஏழப்பையன், அவன் இந்த மண்ணில தான் புதஞ்சு போனான். நீங்க கொட்டின அந்த இளநீ அவனுக்கு போய் சேரட்டும். சோறு போடாம கொண்டுட்டு வாய்க்கரிசி போடுற மாதிரி அன்னைக்கு அவன் தாகத்தை தீக்க மறுத்த நீங்க இன்னைக்காவ தீத்துங்களே. ரொம்ப நன்றி. அதாகப்பட்டது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம ஊர் மலைக்கோயில் மாரியம்மன் தேர் 10 வருஷமா ஓடாம நின்றுட்டதாலையும், அதை இந்த வருஷம் எப்படியும் ஓட்டி போடணும்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டதாலையும்,
அதுக்காக ஏழு கிராமத்தாரும் ஒன்னா சேர்ந்து வசூல் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்காக ஊர் ஊரா வசூல் பண்ணிக்கிட்டு திரியறீங்க. அப்படி திரியிற திருச்சல்ல நம்ம தம்பியும் பார்த்து ஏதாவது கறந்துகிட்டு போகலாம்னு வந்திருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கறக்கிற தம்பி எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறதுனாலையும் அவனை வர சொல்லி ஆளு அனுப்பி இருக்கிறதுனாலையும் அவனே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்கிறதுனாலையும் நீங்க இருந்து பாத்துட்டு போங்க. என்னங்க தம்பிய வந்தாச்சு? தம்பிய வந்தாச்சு. வணக்கம். தம்பி, அதாகப்பட்டது இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம ஊர் மலைக்கோயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்ன பண்ண சொல்லுங்க. ஆமா தம்பி, தேரோட்டத்துக்கு மொத்தம் 2000 செலவாகும். இதுவரையில நம்ம ஊர்ல 150 ரூபாய் தான் வசூல் ஆயிருக்கு. இப்படி 5-2 வசூல் பண்ண எப்ப சார் சேரும்? நான் ஒண்ணு சொல்ல கேப்பீங்களா? சொல்லு தம்பி. இந்த தேரோடத்துக்கான முடிச்செலவையும் நானே தந்துட்டேன். இந்த பணத்தை எல்லாம் அவங்க அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த காலத்துல இப்படி யார் சொல்லுவா? தம்பிக்கு அப்ப நாங்க வரட்டுமா தம்பி? இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் இருந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்னம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணுங்க. இப்ப தம்பி என்ன சொல்லிச்சுன்னா, தம்பி சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லு. அதோகப்பட்டது தம்பி என்ன சொல்லுச்சுன்னா, சின்னம்மா சாப்பாடு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல. இந்தாங்க. என்னது? தேரோட்டத்துக்காக நீங்க எழுதின பணம், அதை திருப்பி கொடுக்க வந்தோம். ஏன் நோட்டு செல்லலையா? ஏங்க, இதுக்கும் செல்லாத நோட்டு தானே? தேரோட்டம் நடக்க போறது இல்லையா? 10 ரூபாய் பணத்திலயா நடக்கும்? அது ஜாம் ஜாம்னு நடக்கும். பணம் எல்லாமே நடக்குமோ? இந்த வருஷம் எல்லா செலவையும் நம்ம வைரமே ஏத்துக்குச்சு. பாத்தியா மச்சக்கால, வயலோட பண கொழுப்ப திருவிழா செலவு முழுக்க அவனே ஏத்துக்கிட்டா ஊர்ல யாரும் கேள்வி கேட்பாரு நினைக்கிறானா, இல்ல அவனை விட பெரிய மனுஷன் யாரு நினைக்கிறானா? சரி விடுங்க பண்ண. சாமி காரியம் யார் நடத்தினா என்ன? கடவுளுக்காக அவன் செய்யலையா, என்னோட போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே செய்யறான். தேர ஓட்டிடுவானா? பாக்குற ஒரு கை. உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்களே தனியா ஒரு திருவிழா நடத்தணுமே தவிர வைர நடத்துற திருவிழாவை தடுப்பேன்னு சொல்றது நியாயம் இல்ல பண்ணியார். அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அவர் ஏதோ ஆத்திரத்துல பேசுறாரு, நீங்க கோச்சுக்காதீங்க தேவரையா. ஐயா, பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல, தேர யாரும் இழுக்க வேண்டாம், அது தன்னாலேயே ஓடும். ஓடுதா இல்லையான்னு பாக்கலாம். வாங்கய்யா. புறப்படுங்க, கோச்சுக்க கூடாது, அமைதி அமைதியா போகணும். அதாகப்பட்டது இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அப்படின்னு இந்த பொண்ணு கூப்பிட உடனே நான் வெளியே வந்து எட்டி பார்க்க, வைரத்தோட வீடு இதுதானுங்களா அப்படின்னு நீங்க கேட்க, ஆமா வைரம் எஸ்டேட்டுக்கு போயிருக்குது, இப்ப திரும்பி வந்துரும்னு நான் சொல்ல, நாங்க வைரத்தோட ஊரு பண்ணையாரோட மனைவியும் மகளும் வந்திருக்கிறோம்னு நீங்க சொல்ல, பண்ணையாரா அப்படின்னு நான் தகச்சு போய் பார்க்க, வாங்கம்மா வாங்கம்மா வாசுகுணா அப்படின்னு வடகிழக்கு திசையில இருந்து 6 அடி உயரத்துல ஒரு அசரீரி கேட்க, திருவிழாவுக்கு வந்தோம், அப்படியே உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க 4 நாளைக்காவது இங்க தங்கிட்டு தான் போகணும். சின்னமலை எல்லாம் சுத்தி காட்டுறேன். நான் என்னத்த பார்த்தேன், வேணா சுகுணாவுக்கு சுத்தி காட்டு, சாயங்காலம் நாங்க ஊருக்கு போகணும். ஆக நீங்க இப்ப என்ன பேசினீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம், 4 நாளைக்காவது இங்க தங்கிட்டு போகணும், சின்னமலை எல்லாம் சுத்தி காட்டுறேன்னு இவன் சொல்ல, நான் என்னத்த பார்த்தேன், வேணும்னா சுகுணாவுக்கு சுத்தி காட்டு, நாங்க சாயந்தரமே ஊருக்கு போகணும்னு இவங்க சொல்ல. அப்புறம் குகைக்குள்ள நிறைய சிற்பங்கள் இருக்கு. பூமி அதிர்ச்சியில இந்த வெளிமண்டபம் இப்படி சிதஞ்சு போயிடுச்சு. பயமா இருக்குங்க. ஏன் கண்டா எனக்கு பயம்? உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன், கவலைப்படாத. இப்பதான் எனக்கு தெம்பா இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கேட்டனே, அதையே தான் இப்பவும் கேக்குறேன்.
கடைசி வரைக்கும் எனக்கு துணையா வருவீங்களா? அது எப்படி முடியும் சுகுணா? ஒரு பெண்ணுக்கு தோழன் துணை வர தூரத்துக்கு எல்லாம் உண்டு. கணவன் ஒருத்தனாலதான் கடைசி வரைக்கும் துணை வர முடியும். அப்படின்னா நான் உங்களுக்கு தோழின்னு சொல்றீங்களா? ஆமா சுகுணா, என் மனசுல உனக்கு புனிதமான தோழிஸ்தானம் உண்டு. நான் விரும்பினது அந்த ஸ்தானத்தை இல்ல, உங்களோட ஆசா பாசங்களை பகிர்ந்துக்கிற மனைவிங்கிற ஸ்தானத்தை. மன்னிச்சிரு சுகுணா, அது முன்னமேயே ஒருத்தர் எடுத்துக்கிட்டா இருக்க முடியாது. 5 வயசுல இருந்து உங்களோட நான் பழகிறேன், எனக்கு முன்னாடி யாரும் வந்திருக்க முடியாது. தப்பு சுகுணா, காதல் சீனியார்ட்டி பார்த்து வர்றதில்ல. உனக்கு பின்னால அறிமுகமான ஒருத்தி தான் அதுக்கு சொந்தக்காரி. யாரவோ? வள்ளி. வள்ளியா? கோவமா? இல்ல, என்னைக்கு எனக்கு உங்க மேல கோவம் வந்திருக்கு? எனக்காக நானே பரிதாபப்பட்டுக்கிறேன். வாங்க போலாம். பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. ஏ வள்ளி, தேல தண்ணியில நனைந்து தூக்கி கட்டிட்டு வேலை செய். போதும் போதும், வாங்க. என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்ப? இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே போகக்கூடாது. ஒரு மணி நேரம் கழிச்சு வருவேன், இந்த வட்டத்துக்குள்ளேயே நிக்கணும். அப்படி நின்னா என் ஆசைய பூர்த்தி செய்யறதோட உன் உடம்புல உசுறு இல்ல, உன் உடம்பு துண்டு துண்டா இந்த ஏரியில மிதக்கும். வள்ளி,
ஏண்டி இப்படி நிக்கிற? நூறுவா நோட்டு பண்ணையாரெல்லாம் வச்சிருப்பாரு, உனக்கு எது? இத அவன் தான் குடுத்தான். உனக்கு எதுக்கு குடுத்தாரு? என்ன என்ன செல்லா காசா கிட்டா? பள்ளி நீ என்ன சொல்ற? இத காட்டி ஊரிய ஏமாத்திட்டு இருந்தான். இன்னைக்கு என்னையே ஏமாத்திட்டு பள்ளி பள்ளி வள்ளி வள்ளி என்னடி வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? போக வேண்டிய இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. சிறகடிச்சு பறக்க வேண்டிய சிட்டுக்குருவி நீ வானத்தை பார்க்கற, நான் பூமியை தான் பார்க்கணும். ஏமா, நான் போக வேண்டிய இடம் அதானே? என் சிறகு உடைஞ்சு போச்சு வள்ளி. உனக்கு என்னமா குறை? என் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களோட வேத மந்திரங்களோட இருக்கும்னு நினைச்சேன், எல்லாம் வெத்து ஒலிகளா ஆயிடுச்சு. வைரம் என்ன ஏத்துக்கல, என்னால வாங்க முடியாத அவர் மனச ஏழை பெண் ஒருத்தி வாங்கிட்டாளாம். இந்த பணக்காரிக்கு நேர்ந்த பரிதாபத்தை பாத்தியா? அழாதடி, அந்த திருடி நீதான் அவர் என்கிட்ட சொல்லிட்டார். நீ ஏன் என்கிட்ட உண்மைய சொல்லல? அவர் மேல எனக்கு இருந்த காதல ஏண்டி அப்படி வளர்த்த? அவருக்காக நீ காத்திருந்த, உண்மைய சொன்னா தாங்காதுன்னுதாம்மா போய் சொன்ன. என்ன மன்னிச்சிருமா? எத்தனை காலத்துக்கு தான் உண்மைய ஒளிச்சு வைக்க முடியும்? இதோ வெளியாயிடுச்ச. அவருக்காக நான் பய சுமந்தேன், பட்டி கடந்த படிப்பை விட்ட, பெத்த தகப்பனோட பேசாம இருந்த. ஆனாலும் அவர் எனக்கு கிடைக்கல. பூஜை செய்த எல்லாருக்கும் அவரம் கிடைக்கும், அது என் துரதிஷ்டம். இல்லம்மா, அத நீதான் கட்டிக்கணும், என்னால அது கட்டிக்க முடியாது. எஜமானி ஆச்சு என்ன விட்டு கொடுக்கிறியா? அவரை கொடுக்க நீ யாரு? வாங்கிக்குதான் நான் யாரு? அவர் இல்ல இஷ்டப்படணும். அந்தஸ்துல நான் உனக்கு எஜமானி ஆனாலும் அதிர்ஷ்டத்துல நீ அவருக்கு எஜமானி ஆயிட்ட. கொடுத்து வச்சவ அவரோட சந்தோஷமா வாழணும். கடிக்க முடியாத புருஷன் எனக்கு கடிச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட. அந்த பாவி சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டா. சொக்கலிங்கம் வைரம் நில்லுப்பா, எங்க எப்படி போற?
அந்த பண்ணையாரை கண்ணன் துண்டமா வெட்ட போறேன். அந்த அப்பாவி பொண்ணு வள்ளியை அலங்கோலப்படுத்திட்டான். அவன் தலைய ஒரே சீவா சீவி. ஆத்திர அறிவுக்கு சத்து. பண்ணையாரை வெட்டினா என்ன ஆகும்? குத்தம் பண்ணு ஒன்ன கொண்டு போயிடுவாங்க. குத்தம் பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுக்காக நீ ஏப்பா தண்டனை அனுபவிக்கணும்? பஞ்சாயத்தை கூப்பிட்டு நாங்க தண்டனை கொடுக்கறோம். இந்த பார் சரசம்மா, தின்ன சொத்துக்கு வெஞ்சனம் தேவையில்லை. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, இனி நடக்க வேண்டியதை பாரு. எதையும் யோசனை பண்ணாத, சரின்னு சொல்லு. நாளன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறதா இருக்கிறாங்க. பஞ்சாயத்துக்கு நீ வராத. இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சினா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை தள்ளுபடி பண்ணிடுற. வள்ளிய என் மக மாதிரி நினைச்சு நானே அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். ஏயா, ஓ மகளை இப்படி பண்ணிட்டு தான் கல்யாணம் கட்டி கொடுப்பியா? நீங்க ஒரு மனுஷனாட்டா. வந்துருங்க, போயிடலாம். ஏன் அனாவசியமா நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா விசாரணை ஆரம்பிக்க வேண்டியதானே? பிரதிவாதி வந்தாச்சு, பாதி வந்ததும் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அப்ப நீங்க மெதுவா விசாரணை நடத்துங்க. எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்படி போனா எப்படி? சாரணைக்கு ரொம்ப வேண்டியவராச்சு நீங்க. நான் என்ன சாட்சியா? பிரதிவாதியே நீங்க தான். குத்தச்சாட்டு உங்க பேர்ல தான் பண்ணையார். எம்எல்ஏயா, எவன் குத்தம் சாட்டினவன்? என்ன குத்தம் பண்ண நானு? நான் தான் குத்தம் சுமத்துறேன். ஓம் பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வள்ளியே பலாத்காரம் பண்ணி நீ கெடுத்திருக்க. பாய கழுவுடா. நீ அந்த சேரி குட்டியமா சேர்ந்து மலையடி வரத்துல அடிச்ச கொட்டம் ஊரே நாரி கிடக்கு. அதை மறைக்கிறதுக்கு என் பேர்ல படிப்போம். ஒரு பயனப மாட்டான். சொல்ல வேண்டியவங்க சொன்னா நம்ப வேண்டியவங்க நம்புவாங்க. வள்ளிய கூட்டி வர ஆரம்பிச்சிருக்கேன். வந்ததும் அவகிட்ட பேசிப்பாரு. வள்ளி என்னடா வள்ளி, தேவானையா வரட்டும்டா. ஏன் அந்த முருகனும் சேர்ந்து வரட்டுமே? சேர்ந்து வரட்டுமே, எனக்கு என்ன பயம்? நான் தப்பு பண்ணதுல பயம் பண்ணா சம்பா. ஐயா ஐயா ஐயா, என் மகனை காணலையே, என் மகன் வள்ளிய காணலையே. என்னது, வள்ளிய காணுமா? ஆமாப்பா, நான் ஒரு வேலையா போயிருந்து திரும்பி வரும்போது அவளை காணல. எங்கேயாச்சும் குளிக்க போயிருப்பா வந்துருவான் இருந்து ரொம்ப நேராயும் வரல. எங்கேயெல்லாமோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. என் மக எங்க போனாலோ, என்னானாலோ, எந்த பாவை எவ்வளவு கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கானோ தெரியலையே. இத கேட்க யாருமே இல்லையா அந்த ஊர்ல? பள்ளி காணாம போன காரணம் ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னைக்கு பஞ்சாயத்து கூட போகுது. நேத்தே அவ காணாம போயிட்டா. புரியல? என்னங்கடா இது? என்னமோ நான் தான் அவளை எடுத்துட்டு போறது மாதிரில பேசுறாயே. அதுல சந்தேகம் வேறையா? நேத்துக்கு நானும் தானே உங்களோட திருவிழாவில் இருந்தேன். நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. ஐயா இருந்தத நான் தான் பார்த்தேன். நீ கடத்தினா தானா? உன்னுடைய ஆளுங்க கடத்திருப்பாங்க. ஆதாரம் இல்லாம அபாண்டமா பேசாத பையன், அது தப்பு. ஆதாரம் தானே தேடி கொண்டாடுறேன். அப்படின்னா ஆதாரத்தோட வரும்போது அக்கிரமம் பண்ண அந்த பாவிக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு இப்பவே யோசனை பண்ணி வைங்க. இது நியாயம் பைரா? நீ ஆதாரத்தோட வந்து நிரூபி. அப்படி வந்து சொல்லு, உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். சும்மா வந்து சொன்ன முறைய பேத்து விடுவேன். பஞ்சாயத்து இப்ப முடியுது. இனிமேல் தயங்கறதுல பிரயோஜனம் இல்ல. பண்ணையார கடத்த சொன்னாரு, நீ கடத்தின. உன் பேர்ல ஒன்னும் தப்பு இல்ல. பள்ளி இருக்கிற இடத்த மட்டும் காட்டிடு. பள்ளி இங்கதாங்க இருக்கு. என்னடா இது, காட்டிலையும் மேட்டிலையும் கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு வீட எங்க ஒன்னையும் காணும் இங்கதாங்கிற? எங்கடா எங்கடா? Thank you.
நான் பார்த்த ரதி தேவி எங்கே, நான் கேட்ட புது பாடல் எங்கே, உன் மாலை சூட நான் வந்த நேரம், பெண்ணே நீ சிலையானதே, கண்ணே நீ கதையானதே. நான் பார்த்த ரதி தேவி எங்கே, நான் கேட்ட புது பாடல் எங்கே. பூமலர் சேலையை நான் கொடுத்தேன், பூவுடல் போர்த்தவானீ நினைத்தாய். பூமலர் சேலையை நான் கொடுத்தேன், பூவுடல் போர்த்தவானீ நினைத்தாய். மூடிய உன் இமை பாடுமோ, உன் கண் என்னுடன் பேசுமோ. நான் பார்த்த ரதி தேவி எங்கே, நான் கேட்ட புது பாடல் எங்கே. நான் பார்த்த ரதி தேவி எங்கே, நான் கேட்ட புது பாடல் எங்கே. மரங்களும் இலைகளும் பாடுவதே, மலர்களும் நிறங்களை இழந்தது ஏன். தாளமும் ராகமும் ஏங்கவே, ஜல் 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 ஒளி நின்றதே. ரதி தேவி எங்கே, நான் கேட்ட புது பாடல் எங்கே. பொன் மாலை சூட நான் வந்த நேரம், பெண்ணே சிலையானதே, கண்ணே நீ கதையானதே. பண்ணையார் புத்தி பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்டான. நம்ம சுகுணாவ வீடு போற தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம், கொட்டையில கூட இல்லைங்க. வேற எங்க போயிட்டு போற? மாடியில் தரப்பா போய் பாரு. போய் பாரு. மன்னாரையா, 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 நம்ம சுகுணாமாவை எடுத்துக்கிட்டு அந்த வயல சின்னமலை பக்கம் போறாங்க. நான் அதைய கண்ணால பாத்துட்டு வரேங்க. ஏய் பரிசுக்கடா, பரிசுக்கடா, சீக்கிரமா பரிசுடு. அந்த பரிசுல பிடிக்கணும். என்ன பணம் கேட்டாலும் போயா, போயா சிக்கிரா. வைரம் வான்னு கூப்பிட்டீங்க, வந்த எதுக்கா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான்.
எதுக்காக கதவை தாப்ப போறீங்க? உன் அப்பனுடைய குருட்டு உள்ளத்தை திறக்கிறதுக்காக. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் வள்ளிய மானபங்கப்படுத்தி ஏரியில தூக்கி போட்டானே உங்க அப்பன். அவனை சந்திக்கிறதுக்காக, அவன் மகளை களங்கப்படுத்தி அவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக. தெரியாத வயசுல இருந்து உங்க மேல அன்பு வச்சேன். நான் பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அன்புக்கு அர்த்தமான உங்க அன்பு எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் அர்த்தமே இல்லாம நின்ன. என்னைய களங்கப்படுத்த போறீங்க? நான் சத்தியம், எனக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லி ஆகணும். நான் அந்த சத்தியத்தை ஆரா வள்ளியும் தான் ஆராதிச்சா. எங்க அப்பா வள்ளிக்கு செஞ்ச கொடுமை மன்னிக்க முடியாதுதான். ஆனா எங்க அப்பா செஞ்ச தப்புக்காக என்ன அவமானப்படுத்துறது நியாயம் இல்ல. அவளை விட்டுப்பா. முடியாது, உன் மகளை சீரழிக்காம விட மாட்டேன். ஊர் பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்க உடல் அழகு ரசிச்சவன் தானே நீ. இதோ ஒரு பொண் நிர்வாணம் அளிக்கிறா, இவனும் பொண் தான். ஏன் முகத்தை திருப்பிக்கல? என் வள்ளியை பலவந்தப்படுத்தி உன் வெறி பிடிச்ச கண்ணால கொத்தி கொடுறனியே. அந்த கண்ணுக்கு இங்க ஒரு விருந்து. ஊருக்கு தகப்பனா விளங்க வேண்டிய நீ மயிலாட்டம் போட்டியே, இப்போ ஏன் போற? என்ன விட்டுப்பா, என்ன விட்டு வார்த்தையால கொல்லாத. வெறும் வார்த்தை, இதையே தாங்க முடியலன்னு ஒப்பாரி வைக்கிற நீ ஊர் பெண்களை மட்டும் எப்படி எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ண? உனக்கு இதயம் ஒண்ணு இருந்தா அது ரத்தம் சிந்தட்டும், சுக்குலூர ஓடையட்டும். என் செல்ல மகவும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாலே அப்பவே என் நெஞ்சு வெடிச்சு போச்சு. வள்ளிய களங்கப்படுத்தினதை கேட்டு அவ அம்மாவும் நீயும் எப்படி துடிச்சிருப்பீங்கிறது எனக்கு புரியும். இப்ப நான் அதை உணர்றேன். ஒண்ணு மட்டும் நீ சுகுணாவை அவமானப்படுத்திட்ட. சத்தியமுள்ள ஆம்பளையா இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுக்கும். அப்பா தண்டிக்கப்பட வேண்டிய எனக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கிறேன். என்னை மன்னிச்சு சுகுணா, உங்க அப்பாவோட கொடுமை தாங்காம நான் கொதிச்சு போயிட்டேன். சட்டம் அவருக்கு அபராதம் போடலாம், சிறைவாசம் கொடுக்கலாம், தூக்கு மேடைக்கு கூட அனுப்பலாம். ஆனா அவமானப்படுத்தப்பட்ட பொண்ணோட வேதனை கொடுக்க முடியுமா? உன் மூலம் அதை கொடுக்க நினைச்சேன், அதுக்காக தான் உன்னை அவமானப்படுத்தினேன். ஆனா உங்க அப்பா அவருக்கு ஏற்பட்ட தண்டனை நியாயமானதா இருக்கலாம். ஆனா எனக்கு எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாத அவமானம், அதுவும் உங்களால ஏற்பட்டதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இந்த வைரம் ஒரு சத்தியம், இந்த பிடிக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்பாப்பா வைரம் ரொம்ப நல்லா படிப்பா பாருங்க. இஷ்டம் அவன் பிரைஸ் குடுத்திருக்காரு, அவன் எனக்கு குடுத்துட்டான். நான் இனிமே அப்பா கூட பேச மாட்டேன். வைரம் ஏண்டா வைரம் என்னை விட்டுட்டு விட்டுட்டு போற? எனக்கு துணையா வரமாட்டியா? என் மேல ஏதாவது போகுமா? நான் தப்பா பண்ணிட்டேன், இப்ப போட்டுமா? அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கேட்டனே, அதையேதான் இப்பவும் கேக்குறேன். கடைசி வரைக்கும் எனக்கு துணையா வருவீங்களா? இத பத்திரப்படுத்தி வச்சிருந்தியா? உங்க சம்பந்தப்பட்ட நினைவுகளை கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். வா சுகுணா.